வாங்க கௌரி சமையலறையில் இன்னைக்கு அதிரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே மாவிளக்கு போட்டிருந்தேன், அந்த மாவில் தான் நான் செஞ்சுருக்கேன் சக்கரை போட்டு அதிரசம். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக எங்களுக்கு பிடிக்குங்கிறனால கிறிஸ்பியான அதிரசமாக செஞ்சுருக்கேன். எண்ணெயும் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி மொறு மொறுன்னு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சாஃப்டாக இல்லாமல். நீங்கள் எனக்கமாக பேசுறீங்கன்னா சாஃப்டாக வரும், அது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக எடுக்கும் அந்த அதிரசம். நீங்கள் ஒரு டம்ளர் அரிசி மாவில் செஞ்சீங்கன்னா ஒரு 15 அதிரசம் வரும். இந்த மாவிளக்கு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அதில் அந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த மாவிளக்கு செஞ்சதுக்கப்புறம் அது எப்படி சாப்பிட்றது என்னென்னு. இது அப்படியே நல்லா சாக்லேட் மாதிரி தான் இருக்கும் பீசஸ்ஸாக. ஒரு 2-3 நாள் தான் நீங்கள் வெளியே வச்சுக்க முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4-5 நாள் வச்சுக்கலாம், அவ்வளோதான் ஸ்டோர் பண்ண முடியும். இதை வந்து இந்த மாதிரி அப்படியே பீசஸாகவும் நீங்கள் சாப்பிடலாம். அப்பவே நீங்கள் அதிரசமும் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வெல்லம் போட்டு செஞ்சும் செய்யலாம். இது நான் சக்கரை போட்டு செஞ்சுருக்கேன். சில சமயம் நாங்கள் கசின்ஸ் எல்லோரும் வீட்லேயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம் மாவிளக்கு பண்ணிட்டு பண்டிகை போது. ஒருத்தர் வெல்லம் போட்டு செய்வாங்க, ஒருத்தர் வந்து சக்கரை போட்டு செய்வாங்க. அது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கூட அதிரசம் பண்ணலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதிரசமாகவும் அப்படிதான், இந்த மாதிரி இறுகிருச்சுன்னா 1-2 நாள் இறுகிடுச்சுன்னா தண்ணி தெளித்து தெளித்து விட்டு பிசைங்க. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ரொம்ப ஊற்றிடக்கூடாது. தெளித்து அதிரசமாவை பார்த்துக்கு பிசைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதிரசம் பண்ணோம். கொஞ்சமாக தெளித்து மட்டும் விடுங்க. ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நம்மக்கிட்ட அந்த பதப்படுத்தின அரிசி மாவும் இருக்காது, அதனால் லேசாக தெளித்து தெளித்து பார்த்து தெளிச்சுக்கணும். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றி எனக்கமாக பண்ணிட்டேன் மாவு. அது எனக்கமாக இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வெடிப்பு இல்லாமல் வரணும் உருண்டை, அந்த மாதிரி எனக்கமாக இருக்கணும். அப்படி உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது எடுத்து வடிக்கிறது எண்ணெய் வந்து அமுத்திடும் அதிரசத்தில். இது இந்த மாதிரி அடியில் ஒரு குழி பிளேட்டு 2 கப்பு இந்த மாதிரி ஃப்ளாட் கப் எடுத்திங்கன்னா இந்த அதிரசத்தை நடுவில் வச்சு இப்படி அமுத்திக்கலாம். மாவு வந்து இன்னும் எனக்கமாக பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும், அதிரசம் சாஃப்டாக வரும். கொஞ்சம் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா அதிரசம் வந்து எண்ணெய் கம்மியாக குடிக்கும், ஆனால் அதிரசம் வந்து கிறிஸ்பியாக வரும். எங்களுக்கு கிறிஸ்பியாக பிடிக்குங்கிறனால நான் இப்படி போடுறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இலையோ வச்சுட்டு மேலே ஒரு கப் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப தின்னாகவும் வேணாம், மீடியமாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா தான் போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு போட்டோடனே அடியில் போய் செட்டில் ஆகிடும், அதுக்கப்புறம் மேலே எலும்பி வந்து ஒரு பக்கம் செவந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்படி மேலே எலும்பி வரும், வந்து அடியில் கொஞ்சம் செவந்த மாதிரி ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி விட்டு மேலே எலும்பி வந்து ஒரு நிமிஷம் விடுங்க, அடிப்பக்கம் நல்லா செவந்தோடனே திருப்பிக்கோங்க. சக்கரை போட்டுக்கிறதுனால இந்தளவு கலர் வரும், வெல்லம் போட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் சிவப்பாக வரும். இப்போ 2 பக்கமும் செவந்தோடனே எடுத்து அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க. இதை அழுத்தி எடுத்துக்கிட்டு அப்புறம் அடுப்பு போடுங்க. இந்த மாதிரி வச்சு மேலே ஒரு கப் வச்சு, நான் சொன்ன மாதிரி இது கிறிஸ்பியான அதிரசங்கிறனால எண்ணெய் கம்மியாக தான் குடிச்சிருக்கு, சும்மா 2-3 ட்ராப் தான் வெளியே வருது எண்ணெய், இல்லைன்னா நிறைய எண்ணெய் வலிஞ்சு வரும். இந்த மாதிரி 2-3 ட்ராப் தான் வலிஞ்சு வந்திருக்கு. இந்த கிறிஸ்பியான சூடான அதிரசம் வெளியேடுச்சு.